ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோ என்னோட மொபைல் சரியில்லை ப்ரோ, என்னடா கேம் பிளேவே பண்ண முடியல, மூமெண்ட் ஸ்பீடும் கொடுக்க முடியல, ஒன் டேப்பே அடிய முடியல அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் என்னிடே மெசேஜ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன் டேப் ட்ரிக் போடுங்க ப்ரோ, இல்லைனா கேம் பிளே எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் அண்ட் அதாவது ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா இருந்தால் சொல்லுங்க ஜி, நாங்களும் ஓரளவுக்கு ஏதாவது வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மாதிரி கண்டென்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஓகே ஜி, என்ன ஜி செட்டிங்ஸ்லாம் இருக்கா அது மாதிரி அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆமாம் ஜி இருக்கே. சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், அது எல்லாருமே மறக்காம பண்ணிடுங்க. என்னடா அது, நான் ஒன்றும் இல்லை, நியூ வியூஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அதாவது மறக்காம நியூ வியூஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் மறக்காம நைட்டு லைவ் இருக்குல்ல, ஓகே வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓகே, அதாவது நான் சொல்கிறது தானே, ஓகே இப்போ தானே சொன்னால், ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீம் கோடும் இருக்கும், அதான் டீம் கோடு தானே லைவே ஓகேங்களா. டீம் கோட் சொல்லுவோம், நீங்களும் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. அதான் எல்லாம் தெரிஞ்சது தானே, எல்லோரும் பண்ணுறது தானே, எல்லோரும் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவோம். ஓகே, டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வரும், ஓகே நீங்களும் வந்து ப்ளே பண்ணுறீங்க. சரி ஓகே, இப்போ வந்து என்னெல்லாம் அது செட்டிங், அது என்ன செட்டிங் மாற்றணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்களை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே இருங்க, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு மாதிரி வீடியோ மறக்காம அதை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐடியா ஸ்கிப் ஆகும், சொல்ல போகிறதே ஒன்று ரெண்டு டிப்ஸ், அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சின்ன ட்ரிக்காக இருந்தாலும் பட் அது ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும், இல்லை அப்படின்னா தெரியாமல் போயிடும் ஓகேங்களா. இந்த விஷயம் ஃப்ரீ ஃபயர் இதுமாரிலாம் செட்டிங் இருக்காதுல, இது கூட எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்தோன்னு யோசிப்பீங்க. ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சிருந்தால் கம்மனான்னு இருங்க, தெரியலைன்னா ஒழுங்காக பாருங்க. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இன்ட்ரோவோட நம்ம வந்து அதாவது நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பண பொருள் இல்லடா கூட நம்மள பார்த்து பயப்படுறான், என்ன காரணம்? அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா. படபலம் ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஓகேங்களா. வந்தாச்சு, ஒரு எமோட்டை போடுங்க வணக்கம் போல. ஓகே, ஒரு எமோட்டை போட்டாச்சுங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனால், உங்களோட செட்டிங்ஸ்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஓகே, நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபைவ் டிப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, பண்ணிங்கன்னா உங்கள் கேம் பிளேவிலையும் ஏதாவது மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸோ இல்லை ஏதாவது ஒரு இன்க்ரீஸ் தெரியும்ல, ஓகே அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் ஓகே, அதுக்கு நீங்கள் சென்சிட்டிவிட்டி பேசிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். என்னடா அதுனா, ஒன்று குயிக் வெப்பன் சுவிச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது உங்கள் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அது ஆப்பில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஓகே அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா குயிக் வெப்பன் சுவிச் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், குயிக்காக வந்து வெப்பன் சுவிச் ஆகணும், சுவிட்சுனா அதை சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ரீலோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஓகேங்களா, அது ஆப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமாலே அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஓகே ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க, அது குயிக்காக ஆகணுமா இல்லை ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்களே ஆஃப் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே உங்களுக்கு குயிக்காக ஆகணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதாவது பார்த்துக்கோங்க, அதாவது இந்த சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரெண்டு சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் மூணாவதாக ஒன்று சொல்கிறேன், அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சொல்லியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. குயிக் ரெஃபரன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் குயிக் ரீலோடு, அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழேருந்து ஒரு அஞ்சாவது ஆப்ஷன் நினைக்கிறேன், ஆமாங்க என்ன சொல்லியிருக்கேன், ஆட்டோ சுவிட்ச் கன் அப்படின்னு இருக்கும், அதை ஆஃபில் இருந்ததுன்னா ஓகே எனக்கு ஆஃபில் தான் இருக்குது. ஓகே அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இதனால் என்னால் யூஸ்னா ஒன்றும் இல்லை. ஆட்டோ சுவிட்ச் கன்னுனா ஓகே நீங்கள் வந்து ஒருத்தரை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, டக்குன்னு வந்து உங்களுக்கு எஸ் அதாவது இருக்கிற புல்லட் அதை ஆமோ தீந்து போச்சுன்னு வச்சுக்குவாங்களேன், ஃபன்னாக போய்டும்ல. ஓகே அந்த டைமில் வந்து ஆட்டோ சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கன் எடுக்காமலே அதுவாக அடுத்த கனுக்கு சேஞ்ச் ஆகிடும், அதுக்கு பிறகு ஆட்டோ சுவிச் கன் ஓகேங்களா. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த மூணு ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே அது அடுத்த ரெண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு அளவுக்கு ட்ரிக்குன்னு டிப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே நான் வந்து ஓரளவுக்கு ஒரு கீ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ரெண்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னடா அதுனா, உங்களோட சென்சிட்டிவிட்டி ஓகே அதில் வாங்க, கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது. ஓகே எல்லோரும் எந்த மொபைலாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது உங்கள் மொபைலில் இருந்தால் நான் சொல்கிறத குறைச்சிக்கோங்க. என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹண்ட்ரடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே உங்கள் மொபைல் ஒரு வேளை லாக் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா லாக் ஆகும் இல்லை எப்படி சொல்கிறது அக்யூரிசியே படாது இல்லை ஓவராக பக் ஆகும் இதுமாரி ப்ராப்ளம்லாம் சொல்கிறீங்கள, அதுமாரி ப்ராப்ளம் உங்களோட அதாவது மொபைலில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, கரெக்டாக அங்கே பார்த்துக்கோங்க.
இங்கே என்ன பண்ணீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 5% அதாவது குறைச்சிக்கோங்க. ஓகே, உங்கள் மொபைல் அது லாக் ஆகும், பக் ஆகும், அக்யூரிசி படாது, இந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் குறைச்சிக்கோங்க, இல்லாத பட்சத்தில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படி வைக்கிறது நல்லது தான். ஓகே, உங்களோட மொபைல் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதாவது இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 2x ஸ்கோப் இருக்கிற கண்ணு, எந்த கண்ணு எடுத்தாலும் நல்லா மூமெண்ட் ஸ்பீடு இருக்குங்க. ஓகே, அதான். ஓகேங்களா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதை சொல்லிட்டு நாலு டிப்ஸ் முடிஞ்சு. அஞ்சாவது டிப், அதாவது ஒன்று சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது என்னெல்லாம் அதுனா, உங்கள் ரேம் பற்றி விஷயம்னா, உங்கள் ஃபோன் எத்தனை ஜிபி ரேமாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் ஒரு குழு தான். ஓகேங்களா, அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. என்னடா அது அப்படின்னு ஒன்றுல ரேம், அதாவது அதோடய ஸ்டோரேஜ் வந்து குறைச்சிக்கோங்க. ரேம் ஸ்டோரேஜ் எப்படியில குறையிறது அதான் இல்லை, நான் மெயின் ஸ்டோரேஜ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நார்மலான ஸ்டோரேஜ் தான் தெரியும், எஸ்டிடி அதை சொல்லுவாங்களா. ஓகே, எங்கள் ரோம்னு சொல்லுவாங்க, அதோட ரோ ஸ்டோரேஜ் தான் தெரியும். ஓகே, என்னெல்லாம் ரேமுக்கு ஸ்டோரேஜ் இருக்கான்னு கேட்பீங்க. ஆமாங்க ஐஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட ரேம் வந்து ஒரு 4GB ரேம். ஓகே, அதை பற்றி நான் டீடைல் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா, ஒரு ஆப் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயரே வச்சுக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போதுக்கு ஒரு 700 MB எவ்வளோ இருக்குங்களா, 900 MB இருக்கே. ஓகே, அத்தனை எம்பியை வந்து அந்த அப்ளிகேஷனோட, அதாவது குவாலிட்டி சொல்கிறாங்கள, மொத்தமாக 700 MBங்க அப்படின்னு, அது வந்து எங்கே டவுன்லோட் ஆகும் அப்படின்னு, அதாவது ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமில் ஆகும். அதுவே அது மூலிமா நீங்கள் வந்து, அதாவது இன்னும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள். ஓகே, இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஓகேங்களா, இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட்லாம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் எங்களை டவுன்லோட் அதாவது ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயின் ஸ்டோர் நார்மல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஓகேங்களா, ரோம், அதில் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ கேமோட அந்த ஃபைல், இந்த கேம் அந்த ஆப்போட வந்து ஃபுல்லாக இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து அதில் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு எத்தனை எம்பியோ, அப்போ 700 MB வந்து நம்மளோட ரேமில் ஸ்டோரேஜ் ஆகும். ஆனால் அதை வச்சு எடுக்கிறது, ஓகே, என்ன தெளிவாக சொன்னால், ஒரு சோசியல் மீடியா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு 70 MB அப்படின்னா, அது வந்து ரேமில் ஸ்டோரேஜ் ஆகும். அதுவே அதுலேருந்து எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எதில் ஸ்டோரேஜ் ஆகுனா, உங்களோட ஃபோன் மெயின் ஸ்டோரேஜில் ஏறும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதனால் என்னென்ன யூஸ் அப்படின்னு கேட்கலாம். உங்களை அதாவது எப்படி சொல்கிறது, வேஸ்ட்டாக நீங்கள் ஆப்பில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் உங்கள் ரேமோட இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி விடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, செல்லோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த 5 டிப்ஸை மட்டும் நல்லா ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதை கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ட்ரிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அதாவது வழக்கம் போல் நைட்டு லைவில் சந்திப்போம்ல. ஓகேலாம், பாய் பாய், தேங்க்யூ காய்ஸ். ஓகே, பாய் பாய்.